பேசுவாராக. ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 18 வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 18 வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சனத்தை குறித்து சொன்னதான அருமையான வாக்குத்தத்த வார்த்தையை இங்கே கேட்டோம். என் சனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் அவருடைய விருப்பம் நம்மை ஆசீர்வதிப்பதே. அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. குறிப்பாக இந்த வேத பகுதியிலே நாம் வாசிப்பது நிலையான வாசஸ்தலம், சமாதான தாபரம், அமைதியாய் தங்கும் இடம். இதெல்லாம் இன்னைக்கு ஒன்று சேர்ந்து காணப்படுகிற ஒரு இடம் எதுவென்றால், நாம் இந்த பூமியிலே இருக்கிற குடும்பம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பங்களின் ஞாயிறு என்கிறபடினாலே அந்த குடும்பத்தை குறித்ததான சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பம் என்பது ஒரு உறுதியான குடும்பமாய், ஸ்ட்ராங் ஃபேமிலி, அதாவது ஒரு காட்லி ஃபேமிலி, ஒரு தெய்வீக தேவ சார்ந்து இருக்கிற, தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். உறுதியான குடும்பத்தை உருவாக்குதல் என்கிறதான தலைப்பிலே நாம் இந்த நாளிலே வேத வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இப்போ பாருங்க, கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார்? அன்றைக்கு ஆதி மனிதனை தனியாய் இருக்க விடாமல் ஏதெனிலே குடும்பத்தை ஏற்படுத்தினார். அப்படி இன்றைக்கு நாம் எல்லாரும் குடும்பங்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் நான் முதலே சொன்னது போல, ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினபடினாலே இந்த குடும்பத்திற்கு எதிரான தாக்குதல்கள் என்பது இன்றைக்கு அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. என பிசாசுக்கு பொதுவாக கர்த்தர் எதை ஏற்படுத்துகிறாரோ அதை தகர்க்க வேண்டும், அதை உடைக்க வேண்டும், சீரழிக்க வேண்டும், சீர்குலைக்க வேண்டும் என்பது அவனுடைய பிரதான திட்டம். அவனுடைய நோக்கமே அதான். ஆண்டவர் மனிதனை இந்த பூமியில உண்டாக்கினார். அந்த மனிதன் வாழ்வதற்கான காரியங்களை ஏற்பாடு செய்து குடும்பத்தை உண்டாக்கி அழகாய் அங்கே உண்டாக்கின உடனே அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை என்ன செய்ய வைக்கிறான்? சீரழிக்க நினைக்கிறான். அது அன்னைக்கே நடந்தது. இன்றைக்கும் சில இடங்களிலே, சில குடும்பங்களிலே அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அது இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த நாட்களிலே இது ரொம்ப பெருகி கொண்டே இருக்கிறது. கணவனுக்கு விரோதமாய் மனைவி, மனைவிக்கு விரோதமாய் கணவன், பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், சர்வசாதாரணமாய் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனித அபிமானமே இல்லாத, என்னுடைய மனைவியாச்சே, என்னுடைய கணவனாச்சே, என்னுடைய பிள்ளையாச்சே, என்னுடைய பெற்றோராச்சே, என்னை பெற்றவர்கள், என்னை வளர்த்தவர்கள், அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்டதான நிலைகளை சத்துரு என்ன செய்கிறான்னா, குடும்பத்திற்குள்ளே, குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ளே ஏவி விட்டு அவன் அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறதான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த நாளிலே இந்த செய்தியை நாம் கவனமாய் கேட்டு உறுதியான ஒரு குடும்பத்தை, ஒரு தெய்வீகமான ஒரு குடும்பத்தை உருவாக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே பாருங்கள்,
வேலை வேலை எல்லாருக்கும் இன்றைக்கி ரொம்ப பிஸி ஷெட்யூலில் போயிட்டே இருக்கிறோம். அது மும்பையில் இருக்கிறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். நாலு வேலை வாங்கி கொடுத்தாலும் நாலு வேலையும் செய்கிறதுக்கு நாம் ரெடியாக தான் இருக்கிறோம் இல்லையா? ரொம்ப பிஸியான, ஏன்னா அப்படி தான் நம்ம நிலை அப்படி தான் இருக்குது. எல்லாம் நான் சொல்கிறது தான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன். தமிழ்நாட்டில் இருந்து யாராவது ஃபோன் பண்ணால் சொல்லுவேன், எங்கள் ஊரில் எல்லாம் கிடைக்கும். எங்கள் ஊர்னா இதுதான் மும்பை தானே நம்ம ஊர், எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன வேணும் அதுக்கு? ஆமாம், காந்தி மட்டும் இருந்தாருன்னா போதும், எல்லாமே கிடைக்கும். எதுவும் கிடைக்காத பொருள் இங்கே ஏதாவது இருக்கா? எல்லாமே கிடைக்கும், ஆனால் காசு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும். சிலரெல்லாம் நினச்சிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருந்து எதையாவது இங்கே கொண்டு வந்த உடனே ஓ அதெல்லாம் மும்பையில் கிடைக்காதுன்னு. நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது எல்லாமே இங்கே கிடைக்குது. ஆனால் என்ன, காசு மட்டும் கூடுதலாக இருக்கிறது. ஒரு நாள் இந்த ஜாக் ஃப்ரூட் பலாப்பழம் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பலாப்பழத்தை பார்த்த உடனே ஒரு ஆசை, ஏன்னா நம்ம ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பலாப்பழம், கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டில், இன்னும் அடுத்தது கேரளா, ரொம்ப ஃபேமஸான ஊர். சும்மா கிடைக்கும், நிறைய கிடைக்கும், சும்மாவும் கிடைக்கும் நிறையவும் கிடைக்கும். அன்னைக்கு பழமாக மாத்திரம் சாப்பிடல, அதை என்னெல்லாம் செய்ய முடியுமா எல்லாம் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நிறையா கிடைச்சது. ஒரு ஆசையில் போய் வாங்கினா கால் கிலோ 50 ரூபா சொல்கிறான். சரி கால் கிலோ கொடுங்கன்னு சொன்னால் 4 பழம்தான் வந்தா, 5 பழம்தான் கரெக்டாக வருது, 1 10 ரூபா. ஆண்டவர் அங்கே சும்மா கிடைச்சது 1 10 ரூபா. சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவுடனே பிள்ளை வர்றான் வீட்டுக்கு பலாப்பழத்தோடு. கொஞ்ச நேரம் அப்போ கூட நான் யோசித்தேன், நம்ம சகோதரரை இப்போ தான் ஊருக்கு போயிருக்காரு, அவர் திரும்பி வரும்போதால பலாப்பழம் கொண்டு வருவார், எப்படி கொண்டு வர போகிறாருன்னு வாங்கும்போது யோசித்தேன். ஆனால் கரெக்டாக அன்னைக்கு சாயங்காலமே வந்துருச்சு இல்லையிலுவியா? சரி பாருங்க, எதுக்காக சொல்கிறேன்னா அவ்வளோ விலையாக இருக்குது, 50 ரூபா. இங்கே இப்போ பெரிய பெரிய பழங்கள்லாம் வச்சு முழு பழமாக வச்சு விற்கிறாங்க பாருங்க. அது எனக்கு நல்லா தெரியும், இப்போ போய் கேட்டோம்னா 500 ரூபா சொல்லுவான் ஒரு பழத்தை. சரி அதனால் அந்த கதை அதோடு நிற்கட்டும். எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறபடினாலே நம்ம வேலைகளிலும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து எதையாவது செய்து கொண்டே இருந்து வருமானங்களை ஈட்டி கொண்டே இருந்தால் தான் பொழப்பு ஓடும் போல தோணுது. அதனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்றைக்கு குடும்பங்கள், மும்பையிலே வசிக்கிற குடும்பங்களுக்கு ஓய்வே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது பிள்ளைங்களுக்கு. இங்கே ஸ்கூல் டைமெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு கண்ணை திறக்கிறதுக்குள்ளே பிள்ளை எங்கே தான் போய் கண்ணை திறக்கணும்? ஆமாம், இது வரைக்கும் 7 மணி வரைக்கும் தூங்கின பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அங்கே தான் போய் கண்ணையே திறக்க போகுது. அப்படிப்பட்ட நிலை அவங்களுக்கு. நீ அடுத்தது டியூஷனை வச்சு அடித்து உடச்சி எப்படியாவது படிக்க வச்சு படிடா அப்படின்னு காலையில் ஆரம்பித்ததுன்னா போராட்டம் நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னு வைங்க, இன்னும் 1 வருஷத்துக்கு இருக்கிறது. சரி, அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டதான கால அட்டவணை, டைம் டேபிள் நெருக்கடியாக போட்டு வச்சு ஆண்டவர் 24 மணி நேரம் தான் தந்திருக்கிறார். நம்ம ஆட்களுக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருந்தார்னு வைங்க, அவ்வளவும் பிஸியாக தான் இருக்கும், அவ்வளவு பிஸியாக தான் இருக்கும், ஒன்றும் ஃப்ரீயாக இருக்காது, எல்லாம் பிஸி பிஸி. நல்லது தான், அப்படி இருக்கிறது தான் நல்லது. ஆமாம் அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட நேரத்தில் ப்ரெஷர் வேறு, மன அழுத்தம், எங்கே பார்த்தாலும் வேலை, அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, பிள்ளைங்களும் டென்ஷனாக இருக்காங்க, பேரண்ட்ஸும் டென்ஷனாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் குடும்பத்துக்குள்ளே வர்றோம். இதில் தான் அந்த குடும்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? நல்ல உறுதியான குடும்பமாய் சமாதான, இந்த வசனத்தில் வாசித்தது போல சமாதான தாவரமாய், நிலையான வாசஸ்தலமாய், அமைதியாய் தங்கும் இடமாய் மாற்ற வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரணங்களெல்லாம் கூட நம்ம என்ன செய்து விடுகிறது என்றால் பிரிக்கிறதாய் இருக்கிறது. ஆனாலும் சில சூழ்நிலைகளிலே நம்ம அப்படியே ஒன்றா ஒரு கேதரிங் சில குடும்பங்களில் அப்படி இருக்கும். எப்படி பிஸி ஷெட்யூலில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கும் நாட்களை ஏற்படுத்தி கொள்ளுவது நல்லது. அந்த நேரத்தில் கொஞ்சம் என்ன செய்து கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் டவுன் பண்ணி, கூல் டவுன் பண்ணி சரி செய்து கொண்டால் நல்லது. நீண்ட நாள் ஓடும், இல்லாட்டி ரொம்ப சூடாயிரு. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் ஒரு பக்கம் அவசியமான காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் பிசாசு என்ன செய்து கொண்டே இருக்கிறான்,
இந்த மாதிரி காரியங்களை பயன்படுத்தியாவது இந்த குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்தி சமாதானத்தை குலைத்து ஐக்கியங்களை பிரிய பண்ணி இப்படிப்பட்டதான காரியங்களை அவன் வந்து ஃபேமிலியை வந்து ஒரு ஃபைட்டிங் ஜோனலாக என்ன செய்து கொண்டிருக்கிறான். ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்ளுகிற இடமே அதுதான். நம்ம வேலைக்கெல்லாம் போனால் எல்லாம் அப்படியே அங்கே அடிக்கிற அட்டியெல்லாம் வாங்கிட்டு நேராக இங்கே வந்துட வேண்டியது. இவனும் ஸ்கூலுக்கு போய் அங்கே அடிக்கிற அட்டியெல்லாம் இங்கே வாங்கிட்டு எல்லாம் அங்கே ரிசீவ் பண்ணிக்குவாங்க. எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து என்ன செய்கிறது, ஒன்றுக்கு ஒன்று அடிக்கிறது. அப்போ பாருங்கள், இதுதான் இன்னைக்கு ஃபேமிலி மோதல் சோனு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான உறுதியான ஒரு தாபரத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு ஸ்தலத்தை, வாசஸ்தலத்தை, நிலையான வாசஸ்தலத்தை தந்து ஆசீர்வதிப்பாராக. அதற்கான சில காரியங்களை, அப்படிப்பட்ட உறுதியான குடும்பத்தை உருவாக்க நாம் என்ன செய்ய வேண்டும், ஒரு 4-5 காரியங்களை வேகமாக நாம் எல்லாரும் கேட்டதாக கூட இருக்கலாம், அல்லது சிலவைகள் கேட்காதவைகளாக இருக்கலாம். ஒரு 5 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது, நம்முடைய குடும்பம் என்பது ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், கமிட்மெண்ட் என்கிறதான ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். அர்ப்பணிப்பு, இந்த அர்ப்பணிப்பு என்பது என்று சொல்லும்போது கவனியுங்கள், அதாவது குடும்பம் ஒன்றா இருக்கணும். நம்முடைய குடும்பம் ஒன்றா இருக்க பிரியக்கூடாது, ஐக்கியமாக இருக்கணும். அதுக்கு எதுவாக இருந்தாலும் நான் வாழ்நாள் முழுவதும் அதில் நான் உறுதியாக இருப்பேன், அதற்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், அது வேணும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் மதிக்கிறவர்களாய், அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கிறவங்களாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது, அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும். ஒருத்தரை ஒருவரை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை நான் மதிக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிறதான் அந்த அர்ப்பணிப்பு. என்ன ஆனாலும் சரி, எதுவானாலும் பரவாயில்ல. நிறைய காரணங்கள் சொல்லலாம், அவங்கள எப்படி மதிக்க முடியும், அவங்க சொல்கிறத எப்படி கேட்க முடியும், அதை எப்படி நடக்க முடியும். இல்லை, இது வந்து உருவாக்கப்படணும், ஸ்ட்ராங் ஃபேமிலியாக உருவாக்கப்படணும். அதனால் எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு, என்ன வந்தாலும் சரி, அதான் ஒரு கமிட்மெண்ட் என்று சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. இது குறிப்பாக முதலாவது ஒரு கணவன் மனைவி என்கிறதான உறவுக்குள்ளே இந்த அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். மார்க்கு 10:7-9 ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷன் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, இது ஒரு கமிட்மெண்ட், கணவன் மனைவிக்கு இடையே உள்ளதான ஒரு கமிட்மெண்ட். இங்கே அவர்கள் சரீர அளவில் கூட அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கமிட்மெண்ட். இதுவரைக்கும் தகப்பன் தாய் வீட்டில் இருந்தோம், கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணமாவதற்கு முன்னாடி, கணவன் மனைவி என்கிறதான நிலை ஏற்படுவதற்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் இந்த உறவிற்குள்ளாக, இந்த ஒரு குடும்பம் என்கிறதான உறவிற்குள்ளாக வந்த பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே அதுவரைக்கும் அங்கே ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கும் உங்களுக்கு, இப்போ அந்த கமிட்மெண்ட் எல்லாம் மாறி இங்கே வந்துடணும். அந்த கமிட்மெண்ட்டு, என்னுடைய கணவனுக்காக நான், என் மனைவிக்காக நான் என்கிறதான அர்ப்பணிப்பு. எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி இல்லையா. அதனால தான் நம்ம ஊர்கள் எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் அப்படியெல்லாம் உங்களுக்கு தான் பழமொழி நிறைய இருக்குது. சரி, அப்படி என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, என் கணவனுக்காக அவன், அப்படிதான் புருஷர்களும் காணப்பட வேண்டும். என்ன ஆனாலும் பரவாயில்ல மனைவி அப்படின்னு சொல்கிறதான, ஏன்னா ஒரு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு செயல் நமக்குள்ளே இருக்கு. அர்ப்பணித்திருக்கிறேன், கையளித்திருக்கிறேன், அதுதான் அதனுடைய ஒப்பு கொடுத்து விட்டேன் என்கிறதான ஒரு வார்த்தை. அதிலிருந்து ஒரு நாளும் நம்ம மீறக்கூடாது, ஒரு நாளும் அதிலிருந்து வெளியே வந்துடக்கூடாது, எந்த காரணத்தையும் அதுக்காக சொல்லக்கூடாது.
எந்த காரணத்தையும் சொல்லி அந்த அர்ப்பணிப்பிலிருந்து ஒரு கணவனோ மனைவியோ தப்பிக்கொள்ள நினைக்கக்கூடாது. இது வேதம் சொல்லி இருக்கிறதான ஒரு சத்தியம். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கிறது, கணவன் மனைவி என்கிறதான ஒரு அர்ப்பணிப்பு. அடுத்தது பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் என்கிறதான அர்ப்பணிப்பு. கொலோசியர் 3:20 நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இது பெற்றோர் பிள்ளைகள் என்கிறதான ஒரு அர்ப்பணிப்பை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், ஏன்னா என்னை பெற்றவர்கள். அல்லேலூயா. யார் அவங்க? என்னை பெற்றவர்கள். நீங்க போய் பெற்றோருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்க கூடாது. பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களா? பிள்ளைங்களாம் கவனிக்கிறீங்களாங்க? சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, இங்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் இனி வித்தியாசமே கிடையாது, எல்லாம் ஒரே பிள்ளைங்க தான். ஏன்னா நீங்கள் மொபைல் எடுத்துட்டால் மாத்திரம் பெரிய பிள்ளைங்களுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியுதே. ஏன் அப்புறம் வசனம் படிக்கிறதுக்கும் வசனம் கேட்கறதுக்கும் முடிய மாட்டேங்குது. அதனால் பிள்ளைங்கள்லாம் வசனம் கேட்கணும். கேட்குறீங்களா? அல்லேலூயா, சோத்ரா. அப்போ பாருங்கள், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், பெற்றோர் பிள்ளைகள் என்கிறதான ஒரு அர்ப்பணிப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் நாம் இங்கே பார்க்கிறோம். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை எல்லா காரியத்திலும் ஒரு அர்ப்பணித்தர். என்னன்னாலும் பரவாயில்ல, அது எங்களுடைய பெற்றோர், அவர்கள் சொல்கிறத நான் கேட்கணும். அப்படிப்பட்டவர்களாக இருக்கும். இன்னும் அது பெற்றோருக்கும் வரணும். அவங்களே என்ன நினைக்கணும்னா, இது எங்கள் பிள்ளைங்க, என் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க, எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய கணவன், எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய மனைவி, எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய பிள்ளைகள், எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய தகப்பன் தாய். இதுதான் அந்த அர்ப்பணிப்பின் பாதையிலே நம்மை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. இங்கே எந்த ரீசனையும் சொல்லக்கூடாது, எதையும் சொல்லி தப்பி ஓட நினைக்கக்கூடாது, அவங்க உறவை விட்டு வெளியே ஓட நினைக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பெற்றோர் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அந்த அர்ப்பணிப்பின் உணர்வை அவர்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது, அந்த உணர்வை அவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி வைக்கணும் பெற்றோர். அதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகளை வேதத்திலிருந்து நான் சொல்லித்தருகிறேன். என்ன செய்யணும்னா, 127:3 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். லேலுயா. இந்த பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போதே சின்னதிலிருந்தே அந்த பிள்ளைகளுக்குள்ளே அந்த அர்ப்பணிப்பின் உணர்வை நாம் ஊட்ட வேண்டும். அதுக்கு நாம் பெற்றோர் தான் உங்களுக்கு அதை கைட் பண்ணி கொண்டு வரணும். என்னன்னா, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளை சின்னதோ பெருசோ, நல்லா படிக்கிறதோ படிக்காதோ, கருப்பாக இருக்கோ வெள்ளையாக இருக்கோ, நெட்டையாக இருக்கோ குட்டையாக இருக்கோ, எதுவானாலும் சரி, அந்த பிள்ளைங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. 127:3 சொல்கிற காரியம் என்னென்னா, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், ஆசீர்வாதம், கர்த்தர் தந்த ஆசீர்வாதம். இது அவங்களுக்கு சொல்லணும். டே மக்களே, பிள்ளையே, மகனே, மகளே, எப்படி சொல்லுவீங்களோ சொல்லி, நீ எனக்கு தந்த, ஆண்டவர் எனக்கு தந்த ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் அப்படி நினச்சிக்கணும். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ஆசீர்வாதமாக இருக்கீங்க. பெற்றோர் அப்படி தான் நினைக்கணும், ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம் அது. அப்போ தான் அந்த அர்ப்பணிப்பு உணர்வு பிள்ளைகளுக்குள்ளே வரணும். நான் எங்கள் பெற்றோருக்கு என்னவாக இருக்கிறேன்? ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஒன்று. அடுத்தது, நீதிமொழிகள் 13:24 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைங்களுக்கு பிடிக்காத ஒரு வசனம். அதனால் யாராவது ஒரு பிள்ளைங்க வாசிப்பீங்களா? நீதிமொழிகள் 13:24 கொஞ்சம் சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் படிங்க. தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், ஓகே படிங்க. ஆ ஆ ஆ ப
பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். இந்த வசனத்தை கவனிங்கள, பிரம்பை கையாளாதவன், அடிக்காதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். இந்த ரெண்டு ரீசைக்கிள் மாதிரி வரும், இப்படியும் வரும், இப்படியும் சுத்தலாம், இப்படியும் சுத்தலாம், சரியா? பிரம்பல அடிக்கலைன்னா அவனை நீங்கள் என்ன செய்யலைன்னு அர்த்தம், அவன் மேலே அன்பு செலுத்தலைன்னு அர்த்தம். அதே இது திரும்பவும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவன் மேல் அன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அதனால் இந்த தண்டனை என்பதும் பெற்றோர் பிள்ளைகளை தண்டிப்பது என்பதும் அது அன்பிற்கும் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. சில நேரம் நல்ல பெற்றோர் பிள்ளைங்க கவனிச்சுக்கோங்க, சில நேரம் ஆனா அப்படின்னு சொல்லி இப்படி அணைப்பாங்க, சில நேரம் என்ன செய்வாங்க, ஆமாம் கம்படுத்து சாத்துவாங்க, ரெண்டும் ஒன்று தான். சிலர் வாய்ப்பில்லையா, அது எப்படி ரெண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு ஒன்று தான், அவங்க அன்பு செலுத்துகிறபடினால்தான் அடிக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால் பெற்றோர் என்ன செய்யணும்னா, அவங்களுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பின் உணர்வை உண்டாக்க, முதலாவது பிள்ளைகள் எனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லித்தரணும். நீங்கள எனக்கு ஆசீர்வாதம்ப்பா அப்படின்னு சொல்லி சுமைன்னு நினைக்கக்கூடாது. ஐயோ இதை போட்டு தெண்டை சோறு போட்டு வளர்க்குறோம் பாரு அப்படின்னு பெற்றோர் நினைக்கக்கூடாது. அது வந்து நமக்கு சுமை அல்ல, கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதம், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் பிள்ளைகளை தண்டிப்பது என்பதை நான் அவன் மேல் அன்பாக இருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறேன் என்பதை பிள்ளைகளுக்குள்ளே உணர்த்த வேண்டும். அப்பா அடிக்கிறாங்க, அம்மா அடிக்கிறாங்க, எதுக்காக அடிக்கிறாங்க, என் மேலே அன்பாக இருக்கிறாங்க அதனால தான் அடிக்கிறாங்க இல்லையா. இப்போ என் பிள்ளைங்களை நான் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அடிக்க முடியாது, கொஞ்ச நாளாக விட்டேன், இங்கே வர இங்கே வந்து அடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், இப்போ விட்டாச்சு. சரி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதை அடிக்கிற மாதிரி செய்யக்கூடாது, வேறு விதத்தில் செய்யணும். ஆனால் கண்டிக்கணும், பிள்ளைங்களை கண்டிக்கணும், தண்டிக்கணும். ஆனால் எல்லா நேரத்துலேயும் கம்பெடுத்து அடிக்கக்கூடாது. சரி, அதை பெற்றோர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். கல்யாணமாகிற பிள்ளைய கம்பெடுத்து அடிச்சிங்கன்னா கதை வேறு மாதிரி போயிடும், சரியா? பாஸ்டர் தான் சொன்னார் பிரம்பலை எடுத்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அடிச்சிடக்கூடாது. எந்த பிள்ளைங்களை எப்படி அடிக்கணும்? இப்போ ஏஞ்சல் மாதிரி இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் விட்டு சாத்தலாம், சரியா? பிரச்சனையே இல்லை. அப்போ பாருங்கள், ஏஞ்சல் சிரிக்கிறா, அப்படி சோத்திரம் பாருங்கள். இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளை அடிக்கலாம், தவறில்லை, ஒன்றும் ஆகாது. பெற்றோர் அடிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதனால் நீங்கள் நல்லா கவனமாக அடிக்கணும், ஒரு பிரச்சனையும் வரலாம். கண்ணா பின்னா ரெண்டு பக்கமும் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, என்ன செய்கிறது? அதனால் தண்டியுங்கள், பிள்ளைகளை தண்டியுங்கள், கண்டியுங்கள். ஏனென்றால் அது அன்பை வெளிப்படுத்துகிறது. அது அந்த பிள்ளைகளுக்கு தெரியணும், எங்கள் பெற்றோர் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுனால தான் என்ன செய்கிறாங்க, எங்களை தண்டிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதம். இந்த ரெண்டு முக்கியமான காரியம், எங்கள் பெற்றோர் என் மேலே அன்பாக இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான நினைவுகள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டால் அவர்கள் அந்த குடும்பத்திலே அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதான் அந்த பெற்றோர் பிள்ளைகள் என்கிறதான அர்ப்பணிப்பு. அதனால் அந்த பிள்ளைங்களை கண்டிக்கிறதுல பெற்றோருக்கு சகல உரிமைகளும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி அரசாங்கம்லாம் அதுக்கெல்லாம் எகென்ஸ்டாக போயிட்டே இருக்கிறது. ஸ்கூல் டீச்சர்கள்லாம் என்ன செய்து கொண்டு இருந்தாங்க, பிள்ளைங்களை தண்டிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கையில் இருந்து என்னத்தை வாங்கியாச்சு, கம்பை உருவியாச்சு, பிரம்பை வாங்கியாச்சு. அதனால தான் போன ஒரு 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 வீடியோவில் ஒரு மெசேஜ் கேட்டேன், அதில் ஒரு ஜட்ஜு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி அவர் பேசுகிறார், அவர் கிறிஸ்தவர். அவர் பேசுகிறாரு, பேரண்ட்ஸுக்கிட்ட இருந்து இந்த சாரி டீச்சர்ஸுக்கிட்ட இருந்து அவர் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அவர் படித்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் போய் பேசிகிட்டு இருக்கார், அவருக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் மேடையில் இருக்காங்க, இவர் ஜட்ஜு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு டீச்சர்ஸ்கிட்ட இருந்து என்னத்தை வாங்கிட்டாங்க, பெரம்பை வாங்கிட்டாங்க. அதனால பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க, கிரைம் ஆயிட்டாங்க, குற்றவாளிகள் ஆயிட்டாங்க.
அன்னைக்கு அந்த டீச்சர் கிட்ட பெரம்பு இருந்தது. அதனால நான் இன்னைக்கு என்னவா இருக்கிறேன், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய நிலையில உயர்த்தப்பட்டிருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு அடிச்சு வளர்த்தாங்க டீச்சர் பெற்றோர். இன்னைக்கு என்ன செய்ய முடியல, அடிக்க முடியல. ஆனால் அடிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அடிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகளை அடித்து வளர்த்தணும், கண்டித்து வளர்த்தணும். ஆமென். அல்லேலூயா. அது அவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். எல்லாருடைய கண்ணும் ஒரு மாதிரி இருக்க பிள்ளைகள், இந்த பாஸ்டர் காலையில் இப்படி ஒரு அவசகுணமாக ஏதோ சொல்லித்தர்றாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க அன்பினால் தான் அவங்களை அடிக்கிறாங்க. உங்களை ஏன் கண்டிக்கிறாங்க? அன்பினால். ஆமென். அல்லேலூயா. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தணும். நீங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் உங்கள் மேலே நாங்கள் அன்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு உணர்வு வரும்போது தான் அவங்க அந்த குடும்பத்தில் அர்ப்பணிப்புள்ளவர்களாய், நாங்கள் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், எங்கள் மேலே எங்கள் பெற்றோர் அன்பாக இருக்கிறதுனால தான் என்னை என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரெண்டு நினைவுகள் அந்த பிள்ளைங்களுக்கு இருந்துட்டால் போதும், என்ன ஆனாலும் சரி அந்த பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு அர்ப்பணிப்பாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த பெற்றோருக்கு அர்ப்பணிப்பாக இருப்பார்கள். பாருங்கள், கணவன் மனைவி அர்ப்பணிப்பு, பெற்றோர் பிள்ளைகள் அர்ப்பணிப்பு. இன்னொரு அர்ப்பணிப்பை சொல்கிறேன். இது ஒரு பொதுவான அர்ப்பணிப்பு. குடும்பம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இந்த குடும்பத்தில் இந்த கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் போக சில ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, சில உறவினர்கள் இருப்பாங்க. அதில் குறிப்பாக கணவனோட அம்மா இருப்பாங்க. யார் இருப்பா? அதான் கணவனோட அம்மான்னு திருப்பி சொல்ல வரமாட்டேங்குது பாருங்க. மாமி யார்? அதுலேயே ஒரு கேள்விதான், மாமி யார்? சரி, மாமா நாரு. பாருங்க, ரூத்து 1:16 ரூத்து மாமியாரை பார்த்து சொன்ன வார்த்தை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். மாமியார, நீங்கள் எங்கே குடித்தனம் போனாலும் நான் அங்கே வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அங்கே நானும் வருவேன், அங்கே தான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய உறவினர்கள் என்னுடைய உறவினர்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. இது யார் சொன்னதுங்க? ரூத்து சொன்னது. அந்த ரூத்து சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, இந்த ரூத்துக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு. அதான் நான் சொல்லுவேன், எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி, இந்த ரூத் என்ன செய்திருந்தார்கள்? அர்ப்பணித்திருந்தார். கணவன் இல்லை, கணவன் இல்லை, இறந்து போயிட்டாரு. அந்த ரூத்துடைய மாமியார் நகோமியே சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டுக்கு போயிருங்க, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருங்க. அதில் ஒரு அம்மா நல்ல அழகாக ஒரு முத்தமும் போட்டுட்டு ஒரு பால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த ரூத்து சொன்னாங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட, இனி இது மாதிரி மாமியாரு அம்மா நகோமி இதை பற்றி இனிமேல் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நானும் என்ன செய்வேன், போவேன். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் நானும் இருப்பேன். இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படியே இல்லையா? ஆமாம், நீங்கள் எங்கேயோ போய்க்கோங்க, நாங்கள் அங்கே தான் போவோம். அப்படி தானே? சரி, பரவாயில்ல, அது சில சூழ்நிலைகளுக்கு அதுதான் ஓகே மாதிரி தோணுது. சரி, நடக்கட்டும். ஆனால் கணவனுடைய பெற்றோராக இருக்கட்டும், மனைவியுடைய பெற்றோராக இருக்கட்டும், அவர்கள் பொதுவானவர்கள். அவர்கள் உங்கள் ரெண்டு பேருக்குமே 4 பெற்றோர். கல்யாணமானவனே எத்தனை பேர்? மாமா, மாமி, அம்மா, அப்பா ஜீவனோடு இருந்தாங்கன்னா 4 பேரையும் ஒன்று போல நடத்தணும். அல்லேலூயா. அப்படி தான் அவங்கள்ட்ட பேசணும். அவங்க எப்படியோ இருக்கட்டும், அங்கே நான் வரல, அவங்க எப்படியோ இருக்கட்டும், நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அங்கே ஒரு சலசலப்பு வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடாது. நேர்த்தியாய் அழகாய் அந்த உறவை நாம் நடத்தி செல்ல வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கிறது. அப்போது அவர்களை மதிக்க வேண்டும்,
ஒன்று போல நடத்தணும், ஒன்று போல நடத்தணும். இங்கே நிறைய பிரச்சனைகள் நிறைய. நானும் பார்த்தேன், ஒருவேளை தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா எல்லா ஊர்லேயும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அது என்னன்னே தெரியல. மாமியாரை பார்த்தா அந்த மருமகளுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, இந்த மருமகளுக்கு மாமியாரை பார்த்தா எப்படி தெரியணும்னு தெரியல. இல்லை சரி, அது என்னவோ ரத்தத்தோடு ஊறி வந்திருக்குதான்னு தெரியல, நடக்கு. அப்போ பாருங்கள், இது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற உறவுகள், மற்ற உறவுகள். சில வேளை இந்த கணவனுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம், அல்லது அந்த மனைவியினுடைய உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம். இப்படி சில மற்ற உறவுகள் அங்கே இருக்கும். ஒரு குடும்பம்னு சொல்லும்போது பலவிதமான உறவுகள் இருக்கும், கூட்டு குடும்பங்கள் இருக்கும். எல்லாம் என்னுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அவர்களோடு நாங்கள் ஒரே வீட்டில் இருக்கிறோம். இவங்க எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர்களோடு எது வேணாலும் சரி, அர்ப்பணித்தவர்களாக இருப்பது தான் அது ஒரு உறுதியான குடும்பத்தை உருவாக்க ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போது ஒன்று தான் சொல்லியிருக்கேன், எதுவானாலும் சரி, அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அர்ப்பணிப்புக்கு எது இருக்கணும், எதுவாக இருந்தாலும் சரி. கணவன் மனைவி அர்ப்பணிப்பு, பெற்றோர் பிள்ளைகள் அர்ப்பணிப்பு, குடும்பத்தில் உள்ள பொதுவான அர்ப்பணிப்பு. ரெண்டாவது, இந்த குடும்பத்தில் 128 சங்கீதம் 3 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு 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 கம்யூனியன், அதாவது ஒற்றுமை, அதை காண்பிக்கிறார். முதலாவது அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட். ரெண்டாவது இங்கே ஒற்றுமை, ஒரு கம்யூனியன் என்கிறதான ஒரு நிலையை காண்பிக்கிறதை பார்க்க. மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார், பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட், ஒரு ரவுண்டு, அப்படியே எல்லாம் ஒரு செயின் ரவுண்ட், அப்படி எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து இருக்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இதுக்கு என்னன்னா, இந்த ஒற்றுமை, இந்த கம்யூனியனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நேரத்தை நாம் என்ன செய்யணும், செலவிடணும். அதான் முதலியார் சொன்ன நேரமே கிடைக்கிறது, நேரம் செலவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்லி எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து அங்கே டிவியை போட்டு எல்லாரும் உட்காந்து நாங்கள்லாம் இப்போ ஒற்றுமையாக இருக்கிறோன்னு அங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சிலர் பாருங்க, இன்னைக்கு எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இப்போ எல்லார் கையிலையும் கொடுத்தாச்சு, வேறு வழி இல்லை. புரியலையோ? புரியாது. ஆமாம், இந்த இது ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஃபோன், சரியா? ஆமாம், எல்லா குடும்பமாக உட்கார்ந்துருக்குது, ஒற்றுமையாக உட்கார்ந்துருக்குது. ஆனால் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? ஆமாம், ஹாய் கூட வாட்ஸ்அப்பில் தான் அப்பாவுக்கு சொல்கிறான், ஹாய் அப்படிங்கிறான், எங்கடா இருக்கேன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். சரி, என்ன செய்கிறது, அப்படி இருக்கிறது. அதனால் இது இல்லை, இந்த கம்யூனியன் கிடையாது, இந்த ஒற்றுமை கிடையாது. பாருங்கள், அந்த நாட்களில் சாப்பிடும்போது இப்போல்லாம் டைனிங் டேபிள், இன்றைக்கி நிறைய வீடுகளில் டைனிங் டேபிளே இல்லை. அது ஏன் இடத்த அடைச்சிக்கிட்டு, ஏன்னா அதுக்கு வேலையே இல்லை. இப்போது முதல்ல அழகாக ஒரு டேபிள், 4 சேரு இருக்கும். கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய காலங்களில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தூக்கியாச்சு. ஒரே ஒரு சேரு, ஒரே ஒரு டீப்பாய், அவ்வளோதான். ஏன்னா ஒரு நேரம் ஒருத்தர் தான் சாப்பிடுவார், இப்போ அப்படி ஆகிப்போச்சு கதை. ஆனால் அப்படி இல்லை, இந்த சாப்பிட்ற நேரத்தில் நம்ம எல்லாம் டைனிங் டேபிள் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, அது வேணாம். இருக்கும்போது எல்லாம் ரவுண்டாக உட்காந்து சாப்பிடும்போது எல்லாம் என்ன செய்யணும், ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா, அப்பவும் பாரு எதையாவது நோண்டி அங்கே வைங்க, அது அங்கே தான் இருக்கும். என்ன செய்யணும், சாப்பிடும்போது பேசிக்கிட்டே சாப்பிடணும், அதான் கம்யூனியன், பேசிக்கிட்டே சாப்பிடணும். பேசும்போது பிரச்சனை வர்ற மாதிரி பேசிடக்கூடாது, உப்பு இல்லை உரப்பு இல்லை அப்படி பேசிடக்கூடாது, அது வேறு மாதிரி போயிடும். இப்போ பாருங்கள், இப்படி பேசணும், நல்லா சிரிக்கணும், பேசணும், சாப்பிட்ற நேரத்தில் ஒற்றுமையாய். இதுதான் இந்த கம்யூனியன், ஒற்றுமையை
ஏற்படுத்தி கொள்ளுவார். இது உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். எங்கே இருக்கணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சில நேரம் அது வீட்டுக்குள்ளே இல்லாதனால தான் என்ன செஞ்சிடறோம், ஒரு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், இன்னைக்கு ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு குடும்பமாக சிலர் போகிறாங்க. நல்லது, அப்படி செய்யணும். மாதத்திற்கு ஒரு முறையாவது என்ன செய்யணும், வெளியில் போய். ஏன்னா அன்னைக்கு வீட்டம்மாவுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரெஸ்ட்டு கொடுத்து அவங்கள வெளியில் கூப்பிட்டு போய் ஒரு நாள் நீ இன்றைக்கி சாப்பாடு செய்ய வேண்டாம், வீட்டில் வெளியில் போய் என்ன செய்யலாம், எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு எங்கேயாவது போயிட்டு அங்கே நல்லா உட்காந்து அங்கேயும் போய் ஃபோன் எடுத்துகிட்டே அந்த வேலையை செய் இந்த வேலையை செய், அங்கே போய் அங்கே மேனேஜராகி அங்கே வேலையை நடத்திட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இங்கே பின்னாடி அம்மாவும் பிள்ளைகளும் என்னடா இது இவர் பூரா. அப்புறம் இந்த பிள்ளை ஃபோன் பண்ணும், வேலை செய்கிற பிள்ளைன்னா அது ஃபோன் பண்ணும், அடுத்து படிக்கிற பிள்ளைன்னா அது என்ன செய்யும், சேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே போயும் இது தானா? அதனால் அதெல்லாம் ஓரங்கட்டி அவசரமான சூழ்நிலைகளுக்கு செய்வது தவறில்லை. இந்த ஒற்றுமை கம்யூனியனை நாள்தோறும் ஒரு நேரமாவது நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கோங்க. சாப்பிட்ற நேரத்தில் நம்ம எல்லா கலகலாம் நல்லா பேசி ஒரு நேரமாவது, எல்லா நேரமும் அந்த நேரம் ஒர்க் அவுட் ஆகாது சிலருக்கு. ஏன்னா காலையில் சில நேரத்தில் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, சாப்பிட்டு ஓடிடுவாங்க, பிள்ளைங்க படிக்க போவாங்க. மத்தியானம் எல்லோரும் அங்கங்கே இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்வோம், வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல சாப்பிட்டு அப்படி ஆயிடுவோம். நைட்டாவது ஒதுக்கி வச்சுக்கணும், ஏதாவது நேரத்தை ஒதுக்கி. அதான் அந்த மனதை ஃப்ரீயாக்குற இடம், ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்டு பேசி. ஒரு வேளை அப்படி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலைங்க, மூணு நேரமும் கிடைக்கலன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு நாள் அழகாக பிளான் பண்ணி வச்சு ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். சிம்பிளாக நம்ம ஊரில் தான் எங்கே திரும்பினாலும் நிறைய இடங்க இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து போனீங்கன்னா அதுதாங்க இடம், பிளேஸ். வேறு ஒன்றும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் வைக்கலை. நீங்கள் நாலு பேர் எங்கே சேர்ந்து போகிறீங்களோ, நாலு பேர்னால் குடும்பத்தில் உள்ள எல்லா நீங்கள் என்னடா இது அஞ்சாவது ஆளை ஒதுக்கி விட்டுறன்னு நினச்சிடாது. சரி, இப்படி எங்கே போனாலும் சரி குடும்பமாக போய் ஒரு நேரம் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா பேசி சமாதானமாக வாங்க. அதான் அந்த கம்யூனியனை நாம் நம்முடைய குடும்பத்தில் ஒன்றாக நேரம் செலவிடுவது, இது ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலியை கிரியேட் பண்ணும், உருவாக்கும். அமேன், அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியமாக ரெண்டு நம்ம பார்த்தோம். முதலாவது கமிட்மெண்ட், ரெண்டாவது கம்யூனியன், மூன்றாவதாக கம்யூனிகேஷன், அதாவது குட் கம்யூனிகேஷன், நல்ல ஒரு தொடர்பு. நீதிமொழிகள் 16:24 நாம் வாசிக்கிறோம், இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கிறது. என்ன சொற்கள்? இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு என்ன செய்கிறது, மதுரமாயிருக்கிறது, எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 16:24 தானே? ஆ, சரி. அப்போ பாருங்க, இதில் நாம் என்ன செய்யணும்னா நல்ல கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். கம்யூனியனுங்கிறது வேற, ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுறது, சாப்பிட்றது, அது வேற கம்யூனியன், ஒற்றுமை. இது கம்யூனிகேஷன், அதாவது இது டோட்டலாகவே ஒரு பேச்சுக்கள். குட் கம்யூனிகேஷனாக இருக்கணும். கம்யூனிகேஷன் இருக்கானா அது பேடாக இருக்கக்கூடாது, குட் கம்யூனிகேஷன், நல்ல தொடர்பு இருக்கணும். பாருங்கள், இந்த தொடர்பு, இந்த கம்யூனிகேஷன் என்பது டூ வே. என்னது டூ வே? சிலர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றையும் கேட்க மாட்டாங்க, ஒருத்தனையும் பேசவும் விட மாட்டாங்க. நானும் பார்த்துருக்குறேன், அப்படி சில பரிசுத்தவான்கள் சில பாக்கியவான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. விட்டம் இப்படி ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விட்டோம்னா போதும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளுக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சில வேளை கேட்கலாம், சில வேளை தாக்க முடியாது, என்ன செய்வது. அவங்களுக்கு அந்த ஆளை கொஞ்சம் பேச விடலாமே, அவர் நம்ம கூட பேசுறதுக்குதால வந்திருக்காரு. இந்த பேச்சு என்பது, இந்த பேச்சு தொடர்பு என்பது, கம்யூனிகேஷன் என்பது டூ வே, இருவழி பாதை. அல்லேலூயா. நீங்கள் பேசவும் செய்யணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும், கேட்கவும் செய்யணும். சிலர்லாம் அப்படி இல்லை, பேசுகிறதோடு சரி, நான் பேசுகிறது எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு பேசுகிறதோடு சரி, பேசிட்டு என்ன செய்து விடுவா, கேட்க மாட்டான், போயிடுவான். எல்லாம் கட 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 கடகடான்னு பேசிட்டு அவ்வளோதான், போயிடுவான். அடுத்து அந்தாலும் என்ன ஏதாவது சொல்லணுமே, கணவன் அப்படி தான் மனைவிக்கிட்ட காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும்
கடகடகடகடன்னு எதாக இருந்தாலும் இவரே தான் பேசுவார், இவரே தான் பேசுவார். அதே போல் சில மனைவிகள் இருக்கிறாங்க, எதாக இருந்தாலும் அந்த ஆள் உள்ளே வந்தவுடனே இவங்களே தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவரை ஏதாவது பேச விடலாமா? இல்லை, அவர் பேசினாலே பிரச்சனை பாஸ்டர், அதனால் நானே பேசி எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். கணவன்கிட்ட மாத்திரமல்ல, உலகமெல்லாம் அவங்களே பேசி காரியத்தை முடிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட மனைவிகளும் இருக்கிறார்கள். சரி, இந்த பேச்சு தொடர்பு என்பது தகவல் தொடர்பு இருவழி பாதை. அதில் முக்கியமாக நம்ம பேசணும், அதே நேரத்தில் ரொம்ப கேட்கிறவர்களாக இருக்கும். அதை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. இந்த கம்யூனிகேஷனில் எல்லோரும் எதிர்பார்க்கறது என்னென்னா, நான் பேசுகிறத கேட்கணும். எல்லாருக்கிட்டையும் அது இருக்கும், நான் பேசுகிறத கேட்கணும். அதனால் நம்ம எல்லோரும் பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் இப்போ சொல்லித்தர வேண்டியதே இல்லை. சிலர் அமுக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அது வேற. பேசணும். சிலர் என்ன செய்வாங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, கேட்கறதுக்கு எண்ணமே வராது. ஒருத்தர் கேட்கறத எண்ணமே வராது. அதனால் நான் அந்த கேட்கறதுக்கு மாத்திரம் குறிப்பிட்டு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம கேட்கறது ரொம்ப முக்கியம். அதில் கேட்பவராக நம்ம இருக்கிறத சில நம்முடைய அந்த செயல்கள் வெளிப்படுத்தணும். சில அதில் நம்ம கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்ம கேட்கிறவர் இருக்கணும். பாருங்கள், ஒன்று என்னென்னா கவனத்தோடு இருக்கணும். நாம் ஒருத்தர் பேசும்போது நாம் என்ன செய்யணும்? கவனத்தோடு என்ன செய்யணும்? அதை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த கவனம், நான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் அதை கவனிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் உங்களை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும், யாரெல்லாம் கவனிக்கிறீங்க அப்படிங்கிற. அப்படி தானே, நம்ம பேசும்போது அவங்க கவனிக்கிறாங்களா? அதை கவனத்தோடு இருக்கும்போது தான் பேசுகிறவங்களுக்கும் எப்படி இருக்கும், கொஞ்சம் கோபம் வராமல் இருக்கும். சரி, அவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கவனிக்கணும். முதலாவது கேட்கிறவர்கள் என்ன செய்யணும்னா நல்லா அதை. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அது ஆண்டவர் எதுக்குங்க நமக்கு ரெண்டு காது தந்திருக்கார், ஒன்றில் வாங்கணும் ஒன்றில் என்ன செய்யணும். அதனால் அவள் வீட்டுக்குள்ளே வந்த அவன்னா யார்? ஆமாம், சீஸ் ஏவாய். அவங்க வந்து ஏதாவது அந்த அம்மா பேசிக்கிட்டே தான் இருக்கும், இங்கே வாங்கி இங்கே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் பிரதர், இல்லைன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. சில கணவன் அப்படி தான், வீட்டுக்குள்ளே வந்தாச்சுனாலே அவர் ஏதோ ஜென்ரேட்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாருன்னா அப்புறம் அண்ணவர் போகிற வெளியில் போகிற வரைக்கும் அவரே தான் பேசிக்கிட்டு இருப்பார். அதனால் சில மனைவிகள்லாம் என்ன செஞ்சுக்குவாங்க, அவர் பேசிக்கிட்டே இருப்பார். இது கவனம், கேட்கணும். அவங்க என்ன பேசினாலும் சரி, அதை கேட்க வேண்டும். அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் சரியாக இருக்கும். கேட்கிறவர்களாய் இருக்கணும். அதை வந்து நம்ம கவனமாக இருக்கிறோங்கிறத நம்ம முகப்பாவனை காண்பிக்கணும். கவனிக்கிறவங்களுடைய ஃபேஸ் தெரியும், அவங்க கவனிக்கிறாங்களா இல்லை அப்படியே சும்மா அப்படி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியும். இன்னும் அந்த ஐ, கண், இல்லையா? நம்ம ஒருத்தர் பேசுகிறத நம்முடைய கண் என்ன செய்யும்? அதை கவனிக்கிறதை வெளிப்படுத்தும். அப்படி தானே, சும்மா அங்கங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே இங்கே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போகும், இந்த ஆள் என்ன செய்யலை, கவனிக்கலை அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து இது கவனத்தோடு இருப்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கவனிக்க வேண்டும், கேட்கிறவர்கள் கவனிக்கணும். அதே நேரத்தில் கேட்குற இடத்துல இருக்கணும், அவைலபிளாக இருக்கணும். என்ன பண்ணணும்? நம்ம அவைலபிளாக இருக்கணும். கேட்க, அப்பாவா அவர்கிட்ட பேசவே முடியாது இப்போ, ஏன் அவரை பார்க்கவே முடியாது. சில நேரத்தில் ஏதாவது பேசணும், அந்த கம்யூனிகேஷனுக்கு பேசணுன்னா என்ன செய்ய முடியாது? நீங்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கணும், அவைலபிலிட்டியாக இருக்கணும். அவரை இப்போ எங்கே அவர்கிட்ட பேசுறது? ஏன்னா அவரை கிடைக்க ஆளே சிக்க மாட்டார். அவர் யாரும் இல்லை, வீட்டில் உள்ள அப்பா, வீட்டில் உள்ள கணவன், வீட்டில் உள்ள மனைவி, பிள்ளைகள் பேசவே முடியாது. ஏன்னா அவங்க அவைலபிலிட்டி நாட் அவைலபிள், வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் அவர் எப்பவும் பிஸியாக இருக்கிறார், கிடைக்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடாது. கேட்பதற்கு கிடைக்கக்கூடியவர்களாய், ஒருத்தர் பேசுகிறத கேட்பதற்கு முதல்ல கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ரெண்டாவது நாம் கிடைக்கக்கூடியவர்களாய் அவைலபிலிட்டியாக இருக்க வேண்டும், மூணாவது அக்கறையோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும், கிடைக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்?
அக்கறையா அந்த கம்யூனிகேஷனில் அதெல்லாம் ஒன்று, ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அதை அக்கறையோடு கேட்கணும். இப்போ பாருங்கள், இந்த பொதுவான இடங்கள்லாம் நம்ம யாராவது ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே இதோ அக்கறையா அப்படி கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி அக்கறையாக கேட்குறீங்க, கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் கரிசனையோடு கேட்கிறீர்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும், எல்லாமே அங்கே தான் இருக்குது. எல்லாம் வெளியில எல்லாம் பொது இடங்கள்ல எல்லாம் அக்கறையாக ஒருத்தர் பேசுகிறத கேட்குற மாதிரி இருக்கும், கேட்பீங்க, கேட்குற மாதிரியும் இருக்கும் கேட்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு அசால்ட்டு வந்துடும். வீட்டுக்குள்ளே போனால் அவன் தானே பேச, அவள் தானே பேசுகிறான், இந்த பிள்ளை பேசுகிறதெல்லாம் வீட்டு ஸ்கூலுக்கு இப்போ பிள்ளைங்கள்லாம் போவாங்க, போயிட்டு வந்தோடனே எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பிள்ளை இந்த பேரண்ட்ப்பா இப்போ வந்துட்டு இங்கே வேலையெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு அடித்து துரத்தி விட்ருவான். அது முக்கியமான காரியத்தை சொல்லிட்டுருக்கோம், உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிள்ளைங்க உங்கள்கிட்ட தான் சொல்லும், எதுவானாலும் சொல்லும், சிலது நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் பொல்லாததையும் சொல்லும் எல்லாம் சொல்லும், எல்லாத்தையும் முதல்ல கேட்கணும், அக்கறையாய் கேட்கணும். ஆம்லேட் போட்டுட்டு இருக்கக்கூடாது கிச்சனில் இருந்து, அக்கறையாய் கேட்கணும். ஏன்னா அன்னைக்கு நீங்கள் இந்த அக்கறையாக கேட்குறத விட்டீங்க, அது யாராவது அக்கறையாக என் பேச்சை கேட்குறாங்களோ அவங்கள்ட்ட நான் பேசுகிறேன்னு போய் பேசிடும், அப்புறம் நீங்கள் வருத்தப்பட வேண்டியதாகிடும். அதனால் அக்கறையாக கேட்கணும், என்ன சொல்கிறாங்க. அது நிறைய சின்ன பிள்ளைங்க நிறைய சொல்லுவோம், என் டீச்சர் அங்கே கிள்ளுனாங்க இங்கே கிள்ளுனாங்க அதை பிடிச்சாங்க அந்த பையன் வந்தான் இந்த பையன் வந்தான், அதெல்லாம் அக்கறையாக கேட்கணும், அப்போ தான் அவன் கடைசி வரைக்கும் சொல்லுவான். இதெல்லாம் அக்கறையோடு கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது வெளியில் நமக்கு சாதுரியமாக இருக்கிறது, வெளியிலலாம் இப்போ உங்கள் ஓனர் உங்கள் கம்பெனி ஓனர் பேசுகிறாருன்னா அக்கறையாக நீங்கள் கேட்பீங்க இல்லையா, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது அப்படி வந்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் சொல்லுவார், நீ வீட்டிலையே என்ன செஞ்சுக்கப்பா இருந்துக்க வேலைக்கு வராதன்றுவார். அப்படி தானே, உங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறார், அக்கறையாக கேட்பீங்க. உங்கள் கஸ்டமர் ஏதோ வேலை செய்கிறீங்க கேட்குற பேசுகிறாங்க, அக்கறையாக கேட்பீங்க. அங்கே நீங்கள் கவனமாக அக்கறை இல்லாமல் அப்படி அசால்ட்டாக போனீங்கண்ணா, சரி சரி இவன் வேலைக்காக மாட்டான் போல், சரி அப்போ வராத நாளைக்கு அங்கேயே இருந்துக்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டுவாங்கல்ல. அங்கே எப்படி அக்கறையாவது கேட்குறோம், அதுபோல் வீட்டில் சொல்கிறவங்களையும் வீட்டில் பேசுகிற காரியங்களையும் நாம் அக்கறையாய் குடும்பத்தில் கேட்கிறவர்களாக இருக்கும். அடுத்து இந்த கேட்கிற நாம் என்ன செய்யணும்னா, அந்த கேட்டதை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோங்கிறது கடையாளமாக அவங்களுக்கு ஒரு நம்ம அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், நான் கேட்டேன் அப்படிங்கிறத ஒரு செய்கையில் வெளிப்படுத்தி காட்டணும். யாராவது ஓ ரைட் வெரி குட் அப்படின்னு கை கொடுக்கணும், அப்படி முதுகில் தட்டி கொடுக்கணும். அப்படியா உங்கள் பிள்ளைங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு, இப்போ அந்த சீசன்னால சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அம்மா காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அதை அக்கறையாக கேட்டு அவங்க முதுகில் ஒரு தட்டி கொடுக்கணும். அதான் என்னென்னா அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் அதை அக்கறையாக கேட்டீங்க அப்படிங்கிறத வெளிக்காட்டுறது. நீங்கள் அப்படியா அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு நாளைக்கு வந்து அது சொல்ல மாட்டான், போகிறதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரியாது, அப்படியா போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு தட்டி கொடுக்கும். இதெல்லாம் ஃபாரினர்ஸ்க்கெல்லாம் இந்த காரியங்கள் நிறைய இருக்கும் பாருங்கள். நம்ம ஆளுகளுக்கு சரி அப்படி இருக்கக்கூடாது, ஆண்டவுடைய பிள்ளைங்க நம்ம தான் அப்படி இருக்கணும், அக்கறையாக கேட்கணும், அப்படியா வெரி குட் தட்டி கொடுக்கணும், செய்முறையில் காட்டணும். சரி, இது மூணாவது காரியம், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு. ஒருவருக்கொருவர் நல்ல கம்யூனிகேட் பண்ணணும், அதில் கேட்குறதில் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். அடுத்தது நாலாவது ஒரு காரியம் பாருங்கள், சமாளிக்கிற நல்ல அந்த குடும்பத்தை சமாளித்து செல்லுகிறதான ஒரு திறன் உள்ளவர்களாக இருக்கணும். முதலாவது கமிட்மெண்ட், அதாவது அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும், எதுவானாலும் சரி அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, கம்யூனியன், ஒன்றாக ஒற்றுமையாக நேரம் செலவிடுகிறவர்களாய் இருக்கணும். மூணாவது பாருங்க, குட் கம்யூனிகேஷன், நல்ல தொடர்புள்ளவர்களாய் இருக்கணும். பேசலாம் அப்படிங்கிற, பேசுவேன் அப்படி இல்லை, பேசலாம் அப்படிங்கிற அதான் கம்யூனிகேஷன், அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். நாலாவது பாருங்க, நல்ல சமாளிக்கிற திறமை, அந்த ஒரு குடும்பத்தை சமாளிக்கிற ஒரு திறன் வேண்டும். அதை வந்து அந்த காப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சமாளிக்கிறதான ஒரு திறன் இருக்க வேண்டும்.
இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அலறி அடித்து என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். அது வந்தோடனேயே என்ன செஞ்சிடக்கூடாது, ஓடிடக்கூடாது. ஊரில் இருக்கிறவன் என்னெல்லாம் சொல்கிறானோ அவன் அட்வைஸ் எல்லாம் கேட்கக்கூடாது. அவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் சொல்லுவான், அப்படி போயிரு, இப்படி போயிரு, அங்கே வந்துடு, இங்கே வந்துடு, அதை பிடிச்சிரு, இதை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. சில கணவன்மாரெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வர வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க, அது தெரியாது, நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் மனைவி அப்படி எழும்பி நிற்பாங்க, அன்னைக்கு மனைவிக்கு பயந்துட்டு ஓடிடுவோம். சமாளிக்கும் திறன், நான் தான் அந்த குடும்ப தலைவர். பைபிள் சொல்லுது, நான் வந்து வேற உங்களை வந்து அங்கே சர்வாதிகாரியாக இருக்க சொல்லலை, கணவன் அந்த குடும்பத்தின் தலைவர். ஹல்லேலூயா. பாருங்க, சமாளிக்கணும். நான் பயந்துட்டு ஓடினா எப்படி, குடும்பத்தை விட்டு ஓடினா எப்படி? மனைவி அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவர்கள். நீங்கள் பயந்துட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னொன்னு அம்மா வீட்டுக்கோ அங்கேயோ இங்கேயோ ஓடிட்டா எப்படி? பிள்ளைகள் நீங்கள் அந்த குடும்பத்தில் இருந்து வளர வேண்டியவர்கள். ஒரு பிரச்சனை என்னன்னொன்று நான் ஓடிடுறேன், இங்கே ஓடிடுறேன். சில பிள்ளைங்க அப்படி தான், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஓடுறதுக்கு நிற்கும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே, இங்கே அது ஓடி போக நினைக்கும். இல்லை, பிரச்சனைகளை சமாளிக்கிறவர்களாக இருக்கணும் குடும்பம். அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கணும் நமக்கு நல்ல இந்த குடும்பங்களுக்குள்ள. அது எப்படி இருக்கணும்னா, என்ன பேசிஸில் இருக்கணும்னா, வேதாகம அடிப்படையில் இருக்க வேண்டாம். அதுக்கு தான் பைபிளை படிக்கணும். ஆண்டவர் அப்பாவை பற்றி என்ன சொல்கிறார், அம்மாவை பற்றி என்ன சொல்கிறார், பிள்ளைகளை பற்றி என்ன சொல்கிறார், கணவனை பற்றி என்ன சொல்கிறார், மனைவியை பற்றி என்ன சொல்கிறார், அதை படித்து குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது அதை சமாளிப்பதற்கான நல்ல ஆலோசனைகளை வேதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு, பிரச்சனை வரும்போது அந்த பைபிள் வார்த்தையில் நின்னோம்னா நல்லா சமாளிக்க முடியும். அல்லேலூயா. இந்த சமாளிக்கும் திறமைகளை வேதத்தின் அடிப்படையில் நாம் வளர்த்து கொள்ளணும், வளர்த்து கொள்ளணும். நல்லா படித்து 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 தியானித்து இந்த மாதிரி செய்திகளில் கேட்டு வளர்த்து கொண்டோமானால் நிற்கலாம் அப்படி. ஆமென். அல்லேலூயா. எது வந்தாலும் சரி, இப்போ பொருளாதாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் வரும். அவர் கணவன் உடஞ்சி போகும்போது மனைவி தட்டி கொடுக்கணும். அப்படி ஒருவருக்கொருவர் தாங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த நிலை இருக்கணும். பாருங்க, சில பிரச்சனைகள் வந்து சில குடும்பங்கள்லாம் என்ன செய்து விடுகிறது, பிரிந்து போய் விடுகிறது, அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால் ஓ, இந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதனால தான் இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சு. சில பிரியாத குடும்பங்கள் அப்படியே இருக்கும், இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. இந்த பிரிஞ்ச குடும்பத்தை விட பிரச்சனை இந்த பிரியாத குடும்பத்துக்கு இருக்கு. நிறைய பேரோட நினைப்ப அப்படி இல்லை, அது சமாளித்து இருக்கு. அல்லேலூயா. ஏன் கணவன் மாதிரி மோசமான ஒரு ஆள் இல்லை, அதனால தான் அவர் போயிட்டார் அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, அது உங்கள் கணவனோட பெரிய பார்ட்டியாக இருக்கும். அது அந்த அம்மா வச்சு சமாளிக்குது, அந்த கணவன் வச்சு சமாளிக்கிறார், அந்த பிள்ளைகளை வச்சு சமாளிக்கிறார். சில பேர் நினைப்பாங்க, அப்பா அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளை நல்ல பிள்ளைங்க, அது வெளியே தான் நல்ல பிள்ளைங்க, வீட்டுக்குள்ளே போலாதான் தெரியும். அந்த பெற்றோர் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமென். லேலுவியா. அவங்களுக்கு நல்ல வருமானம் வருது, அவங்களுக்கு என்னப்பா குறைவு, 100,000 வந்தாலும் 1.5 லட்சம் செலவு பண்ணுற குடும்பமும் இருக்குது, பிரச்சனையில் உண்டு. நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, 10,000 வந்தாலும் ஆமாம் விரலுக்கு தகுந்த வீக்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஐயோ அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும், அதுபோல் அவங்களுக்கு செலவு இருக்கு ஐயா, நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதுபோல் இருக்கு. பிரச்சனை எங்கும் இருக்கிறது. சமாளிக்கிற திறமை கர்த்தர் வேத வசனத்தின்படி தந்திருக்கிறார். அப்படி இருந்தோன்னா நிச்சயமா அந்த குடும்பம் பிரியாது, பிரச்சனை வராது. அல்லேலூயா. அதனால நம்ம அதை வச்சு எண்ணக்கூடாது, அதை வச்சு தப்பாக நினச்சிடக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிரிந்த குடும்பங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை, பிரியாத குடும்பங்கள் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால பிரச்சனையை நாம் என்ன செய்யணும், ஃபேஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். பிரச்சனை வரும்போது, ப்ராப்ளம் வரும்போது அதை பிரேக் பண்ணுறவங்களா இருக்கணும், பிரேக்னா உடைக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அதனால குடும்பத்தை உடைக்கிறவங்களா இருக்கக்கூடாது, பிரச்சனைகளை உடைக்கிறவர்களாயிரு. அல்லேலூயா. அதான் சமாளிக்கும் திறமை. ஆமென். பிரச்சனைகளை உடையுங்கள், குடும்பங்களை உடைச்சிடாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிச்சிடாதீங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்கள
அடித்துடாதீங்க, பிரச்சனைகளை அடித்து அதை தகர்த்து மேற்கொள்ள நினையுங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி நாம் செபிக்க போகிறோம். மிக முக்கியமான காரியம், இல்லைன்னா நான் நிறுத்தியிருப்பேன். இதுதான் இந்த செய்தியின் பேஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னு ஆண்டவர் ஒரு ஒரு கமிட்மெண்ட் தந்திருக்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் கமிட்மெண்ட். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல, பிரதிஷ்டைன்னு சொல்கிறேன், ஒரு டெடிக்கேஷன், பிரதிஷ்டை. அதாவது அப்படிப்பட்டதான ஒரு பிரதிஷ்டை உள்ளவர்களாய். என்னன்னா 127 சங்கீதம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் அதில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. குடும்பம் இருக்கு, நல்ல குடும்பம், நல்ல வருமானம், எல்லாம் ஓகே. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? அந்த குடும்பத்தை கட்ட வேண்டும். அம்மேன், அல்லேலூயா. அந்த ஒரு பிரதிஷ்டை இருக்கணும் நமக்கு. என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறார், அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறதான உறுதி உள்ளவர்களாக எல்லாம் ஓகே. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடைமுறையாக நம்ம குடும்பங்களில் செய்யணும். அதுக்கு மேலே, எல்லாத்துக்கு மேலே, எல்லாத்தையும் தாண்டி என் குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார், அல்லேலூயா. அதனால தான் யோசுவா சொன்னார், அவர் 24:15 சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை முக்கியப்படுத்தினங்க. என்ன வந்தாலும் சரி, என் தேவன், என் கர்த்தர், என் குடும்பத்தை கட்டுகிறவர் அவர், நானும் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி நம்ம குடும்பமாய் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். என்ன எல்லாம் இருக்கும் நம்ம குடும்பத்தில், எல்லா காரியங்களும் இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்பத்தை கட்டுகிறவர் என் தேவன், என் கர்த்தர் அப்படிங்கிறதான ஒரு ஒரு டெடிக்கேஷன், ஒரு ஒரு பிரதிஷ்டை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். அந்த குடும்பம் உண்மையிலேயே ஆசீர்வதிக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்னுடைய குடும்பம். முதல்ல பார்த்த அர்ப்பணிப்பு வேற, ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ப்பணித்துக்கிற காரியம். இப்போது கடைசியாக என் குடும்பம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனுக்காய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய், பிரதிஷ்டையாக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கணும். எல்லோரும் கண்களை மூடி, நேரம் ஆயிடுச்சு, 2 நம்முடைய குடும்பத்திற்காக கேட்ட சத்தியங்களை வைத்து ஆண்டவர் சமூகத்தில், அப்பா எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவர். சோமன் இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவர். எதுவாயிருந்தாலும் சரி, எதுவாயிருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அர்ப்பணித்தவர்களாய் கமிட்மெண்ட், கணவன் மனைவிக்குள்ளே அர்ப்பணிப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அர்ப்பணிப்பு, குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ளே உள்ள பொதுவான ஒரு அர்ப்பணிப்பு. ப்ரைஸ் அல்லா, ஜோமனுங்க, ஜோமனுங்க ஆண்டவரே. கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் ஆண்டவர். எதுவாயிருந்தாலும், எதுவாயிருந்தாலும் சரி, எதுவாயிருந்தாலும் சரி. கம்யூனியன், கம்யூனியன், ஒற்றுமை, ஒற்றுமை. ஆமென். ஒன்றாக நேரம் எடுத்து செலவு செய்வர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்யூனியன், நல்ல தொடர்பு, குட் கம்யூனிகேஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவருக்கொருவர் பேசணும். நீங்களே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, பேசுகிறதையும் கவனிக்கணும். ஒருவருக்கொருவர் பேசுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசலாம் என்கிறதான நிலையில் நாம் காணப்பட வேண்டும். பேசுவேன் அப்படி அல்ல, பேசலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. நல்ல சமாளிக்கிற திறமைகளை ஆண்டவரே, பிரச்சனைகளை உடைக்கிறவர்களாய், குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் சமாளிக்கிற திறமைகளை எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் தருவீராக தகப்பன. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. தாங்கப்பா, தாங்கப்பா. வேதத்தின் அடிப்படையில், வேத வசனங்களின் அடிப்படையில், யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படி இல்லை, வேத வசனத்தின் அடிப்படையில் குடும்பத்தை சமாளிக்கிறதான திறமை ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தாங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Amen. Hallelujah. Prachana yella kudumbathilayum undu. Pirindirukkira kudumbathirku mathramalla. Ondra irukkira kudumbathirkulum. Yen devudaiya pillaigaludaiya kudumbathirkulum prachana irukkirathu. Anal veda vasanathin padi adai avargal merkollugirargal. Samalithu sellugirargal. Hallelujah. Stotram, stotram. Andavare stotram appa. Ellathukku mela. Andavare engal kudumbangal appa. ஓ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருதா. குடும்பத்திற்காக ஜோமன்ற நாளை நேரத்தை ஒதுக்கி ஜோமன்னுவோம். ஆண்டவரே அப்பான்னு சொல்லி குடும்பம் நல்லா இல்லைன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து ஜோமண்ணாம நல்லா இருக்கும்போதே ஆண்டவரே என் குடும்பத்திற்காக இந்த நாளில் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜோமண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜோமண்ணுவோம். நாளை விசேஷித்து ஜோமண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நேரத்தை விசேஷித்து ஜோமண்ணுவோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சபையின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை தருவீராக. சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தேவன் என்னாலும் தந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன்களிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்து நடத்துவீராகப்பா. வீணான செலவுகளிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வாதத்தை தந்து தேவன் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி உறவு, குடும்ப அங்கத்தினர்களுக்குள்ளாய் உள்ளதான உறவுகள் இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறுதியான குடும்பமாய், தெய்வீக குடும்பமாய் எல்லா குடும்பங்களும் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. உருவாக்கப்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் வந்த எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதி. தேவகரம் எல்லா குடும்பங்களோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. நன்மைகள் பெருகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் ஆளுகை செய்து நடத்துவீரா. இந்த நாளில் வந்த எல்லாரையும் ஒரு விசை கூட கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவர். உமக்கு எல்லா கனமகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு அம்மையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.